என் மகள் நல்லவள் என்று நான் சொல்லக்கூடாது, ஊர் சொல்லணும். அட பைத்தியமே, ஓ மகன் நல்லவன் நீ தான்டா சொல்லணும், என் மகன் நல்லவன் நான் சொல்லணும், ஊர் என்ன சொல்கிறது? எனக்கு நம்பிக்கை இருக்கணும் என் பிள்ளைய பற்றி. இவன் என்ன முட்டாத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹலோ ஆப்பில் போட்ட கமெண்டில் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. என்னென்னா, நம்மக்கிட்ட காடு நிலம் இல்லைன்னா கவர்மெண்ட் இலவச மனைப்பட்டா தரும், ரூபா இல்லைன்னா உதவித்தொகை ஊக்கத்தொகை கவர்மெண்ட் தரும், படிப்பும் வேலையும் இடஒதுக்கீடு மூலமாக நமக்கு மட்டும் தரும், ஆக மொத்தத்தில் பிள்ளைய தவிர எல்லாத்தையும் அரசாங்கமே தரும். இவர் ரிசர்வேஷனை பற்றி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆட்டாலி மீம்ஸ் அப்படிங்கிற பேஜ்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். 1987 MGR வந்து ஆட்சியில் இருக்கார். அப்போ அவருக்கு வந்து உடல்நிலை கொஞ்சம் மோசமாக இருக்குது. யூஎஸில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. அமெரிக்காவில் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்க அதே நேரத்தில் இங்கே தமிழகத்தில் வந்து பெரும் கலவரம், ரோடெல்லாம் பிளாக் பண்ணி பந்து, பயங்கர கலவரமாக இருக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாடே ஸ்தம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த கலவரத்தில் 11 உயிர் பலி கூட ஆச்சு. ஸோ இந்த கலவரம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்னியர் சமுதாய மக்கள் வந்து எங்களுக்கு 20% இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டம் பண்ணி தனக்கான அந்த 20% இடஒதுக்கீடை வந்து பெற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியே உருவானது. ஃபஸ்ட்டு உன் அக்கா தங்கச்சியை லவ் பண்ணா பார்த்துக்கோ, அப்புறம் வந்துடுவா. அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் அக்கா தங்கச்சி வந்து லவ் பண்ண விடாமல் பார்த்துக்கோ அப்படிங்கிறது. இது எப்படி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் அப்படிங்கிறது வந்து இயல்பான ஒரு விஷயம், இயற்கையான ஒரு விஷயம், அதை எப்படி நீங்கள் தடுத்துட முடியும்? இது எப்படி தெரியுமா இருக்கு? வலுக்கட்டாயமா தாலி கட்டுங்க, ஓடி போவோம், நான் பார்த்துக்கிறோம். ஓடி போவோம் பார்த்துக்கிறீங்களா? டேய், இது குடும்பமா என்னடா? அப்படிதான் இருக்கு. அடுத்த கமெண்ட்டு மாயாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு. இது எதுக்காக சொல்லியிருக்காருன்னா, திரௌபதி படத்தில் ஒரு டைலாக் இருக்கும், 30 தண்ணி வரும் அந்த கிராமத்தில் அப்படின்னு சொல்லவும், இது என்னால் ஜீர்ணிக்கவே முடியலன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அந்த வேர்டுக்கு அவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு, உனக்கு ஜீரணம் ஆகும் வா, 30 வேணாம், எனக்கு 1 தண்ணி வரும், பார்க்குறியா? ஆர்பிட் ஆஸ்ட்ரோ, டேய், 10 தண்ணி வருதுடா. நான் கையெடுத்து கும்பிட்டு சொல்கிறேன், அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க தாத்தாட்ட வரவே வராதிங்க, தாத்தாட்ட வரவே வராதிங்க, உங்கள் பாதத்தை தொட்டு கூட நான் வணங்குறேன். சாரி ப்ரோ, கொஞ்சம் பிரச்சனை சீரியஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல PCR கம்ப்ளைண்ட் கொடுக்கறதை நிறுத்துங்கடா, சாதி சலுகை பெறுவதை நிறுத்துங்கடா, தனித்தொகுதியில் எம்எல்ஏ எம்பி ஆகிறது நிறுத்துங்கடா, அப்புறம் உயர் சாதி பெண்ணை கட்டலாம். ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இந்த PCR அப்படிங்கிறது என்னென்னா, சிவில் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1955 அப்படிங்கிறது வந்து பட்டியலின மற்றும் பழங்குடியின வகுப்புகள் மீது ஏற்படுத்தப்படும் தாக்குதலுக்கு எதிரான ஒரு சட்டம் வந்து வரையறை செய்யப்பட்டது. பட் அது வந்து அந்தளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படிங்கிறதுனாலையும், இந்த சட்டம் இருந்துமே பல தலித் பெண்கள் குழந்தைகள் வந்து பாலியல் தொந்தரவுகளுக்கு உள்ளாகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மலைவாழ் மக்கள் வந்து மிகப்பெரும் இன்னலுக்கு ஆளாயிருக்காங்க. இதனால் 1989 இந்த ஆக்டை வந்து சிவியராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, பட்டியலின மற்றும் தலித் சமூக மக்களை வன்கொடுமையிலிருந்து காப்பாற்றுவதற்காக போடப்பட்ட சட்டம் தான் இது. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்புறம் உயர்சாதி பெண்ணை கட்டலாம். ஓகே, உயர்சாதி பெண்ணையெல்லாம் யாரும் வந்து கட்ட வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். உங்களுடைய சுயசாதியில் இருக்க ஒரு ஏழை வீட்டு பெண்ணை ஒரு பணக்கார வீட்டு பையன் வந்து கட்டிக்குவாரா? இல்லை, பணக்கார வீட்டு பெண்ணை ஒரு ஏழை வீட்டு பையனுக்கு நீங்க கொடுப்பீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாட்டீங்கல்ல. அப்போ இங்க வந்து பொது சமூகமா இருக்கும்போது ஜாதியா பிரிச்சு பாக்குறான், சுய ஜாதின்னு வரும்போது பொருளாதார ரீதியா ஏற்றத்தாழ்வு பாக்குறான் அப்படிங்கிறப்போ இங்க எங்கதான் ஒற்றுமை இருக்கு? அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் எதை சாதிச்சிட முடியும்? அதனால தான் அதை தூக்கி போட்டு வெளில வாங்கங்கிறோம். இது ரொம்ப முக்கியமான கமாண்டு. மெர்சலாக இது பார்த்தவொடனே அப்படியே மிரண்டுட்டேன். வீரப்பறையண்டா, ஐயய்யா, பைத்தியங்க. திருக்கழுங்குன்றம் கோயிலில் புல்லு பறிக்கிற பறையன் அப்படிங்கிற ஒரு இனக்குழு இருந்தது. அது வந்து சோழர் காலத்தில் எப்படி நடத்தப்பட்டது அப்படிங்கிறதையும், அவங்க வந்து என்ன தொழில் செஞ்சாங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதையும், இன்னும் திருக்கழுங்குன்றம் கோயிலில் வந்து கல்வெட்டுகள் இருக்குது, போய் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் இந்த வார்த்தையை கண்டிப்பாக சொல்ல மாட்டீங்க. ஒரு மிராக்லஸ் கை அவரோட அந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா, NKG ராஜு பாய் அவர் பேர். வன்னியண்டா, அந்த பயம் இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சக மனுஷன் இன்னொரு மனுஷனை பார்த்து பயப்படுற அளவுக்கு நீ நடந்துக்கிற அப்படின்னா, நீ எவ்வளோ ஒரு மோசமான ஒரு மனுஷனாக இருப்ப. நான் எந்த ஒரு சாதியையோ அமைப்பையோ குறிப்பிட்டு சொல்லலை. ஒரு தனி மனிதனாக நீ வந்து இன்னொருத்தன் உன்னை பார்த்து பயப்படணும்னு நினைக்கிறேன்னா, அது எவ்வளோ பெரிய கொடூரமான எண்ணம் தெரியுமா? அதை விடுங்க, அவர் சொன்னதுக்கு நம்ம பதில் சொல்லிடுவோம். சிவன் வந்து வாதாபி அப்படிங்கிற அசுரனை அழிக்கிறதுக்காக ருத்ர வீர வன்னியர் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து உருவாக்குறாரு. அவருக்கு ஒரு 4 பசங்க இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த வாதாபியை வந்து வதம் பண்ணணும். இப்படி வதம் பண்ணுறதுக்காக வந்து கிளம்பி போகிறாங்க. அப்படி போகிற வழியில் துர்க்கைட்ட வந்து வேண்டிக்கிறாங்க.
ஸோ துர்கை வந்து பூதப்படையை வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டாக அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ போகும்போது வந்து ஒரு கடற்கரை வருது, அந்த கடற்கரை இவங்களை பார்த்தவொடனே வந்து பிரிஞ்சு விலகிக்குது. இவங்க வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு நாயை வந்து கூட கூப்பிட்டு வராங்க. இந்த நாயால் அந்த கடலை கடக்க முடியாது அப்படிங்கிறதுனால அந்த நாய் வந்து திருப்பி வீட்டுக்கு போயிருது. ஸோ அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு இதை பண்ணிடுறாரு ருத்ர வீரவன்னியர். அந்த நாலு பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வாதாபியோட நாடான ரத்னபுரியை வந்து தீயை வச்சு கொளுத்துறாங்க, இருக்க குடிசையெல்லாம் எரிச்சு விடுறாங்க. அவங்க வந்து அப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க, பெண்கள் குழந்தைகள் உட்பட எல்லாரையுமே வந்து கொல்றாங்க. அசுரர்களில் இருக்க நாலு பெண்களை மட்டும் கவர்ந்துட்டு அப்படியே வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. திருப்பி அவங்க வீட்டுக்கு வரவும் தான் தெரியுது இந்த ருத்ர வீரவன்னியரோட மருமகள் உடன்கட்டை ஏறிறாங்க. ஏன்னா அந்த நாய் வந்து திருப்பி வரவுமே ஐயோ இவங்கெல்லாம் போரில் தோத்துட்டாங்க போல, இந்த நாய் தான் திருப்பி வந்திருக்கு, இன்னும் ஆளுங்க யாரும் வரல, ஸோ வந்து எல்லாருமே தோத்துட்டாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து தீயில விழுந்துடுறாங்க. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த கூட்டு வந்த அந்த நாலு அசுர பெண்களை தான் வந்து அவங்க கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுடைய வம்சாவளிகள் வருது, அதுதான் வீரவன்னியர். ஸோ அன்னைக்கே வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணி தான் வந்து வன்னியர் சமூகம் வந்து வளர்ந்துருக்கு. ஸோ இன்றைக்கி அதை தடுக்கிறது வந்து எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. இதை வந்து சூரிய புராணம் மற்றும் ஆக்னேய புராணம் இதை நீங்கள் படித்தீங்கன்னா தெளிவாக போட்டிருக்கோம். இதை நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக இனிமே வந்து உங்களுடைய இந்த சாதி பெருமை அப்படிங்கிறது சுத்தமாக அழிஞ்சிரும்.